ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45 நாளில் அனைத்து செலவுகளுமே போக கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் இருக்கிற மாதிரி ஒரு தொழிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் விவசாயம் பற்றிய தொழில் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொழில் மூலமாக 45 நாள்லேயே வந்து நம்ம 2 லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் நம்ம சம்பாதிக்க முடியும். ஒரு 35 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிர்கள் வந்து பூக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் நம்ம தொழில் பண்ணி அதில் நஷ்டம் ஏற்படுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விதைகள் போட்டால் வந்து நம்ம குறுகிய காலத்தில் லாபம் எடுக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நல்லா அந்த மண்ணின் தன்மைக்கேற்ற நம்ம பயிரிடும்போதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம லாபம் அதிகமாக எடுக்க முடியும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விவசாயத்தில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க. சரி ஓகே, அடுத்து வந்து இந்த 45 நாளுக்குள்ளே நம்ம எப்படி நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியெல்லாம் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த வெண்டைக்காய் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 50 லிருந்து 100 காய்கள் காய்க்குங்க ஒரு செடியிலேயே. இந்த வெண்டைக்காய் விதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான விதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு 1 கிலோ கிடைச்சிருது. இந்த விதைகள் எங்கே வாங்கலன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இந்த அக்ரிகல்ச்சர் விதைகளுக்குனே தனியாக கடைகளாக இருக்கும், அங்கே போய் வாங்கினா கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். ஸோ இந்த வெண்டைக்காயிலும் பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராதிக்கா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜானியா. இந்த மாதிரி 2 ரகம் இருக்குது. இந்த 2 ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேயே நீங்கள் 50 லிருந்து 100 வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். சரி ஓகே, இந்த விதைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணினுடைய தன்மையை நம்ம சரி பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிரிடுவதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா உழுது நல்லா பதப்படுத்தி வச்சுக்கணுங்க. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஏக்கருக்கு எவ்வளோ பயிரிடலான்னு கேட்டிங்கன்னா, 1 ஏக்கருக்கு வெண்டைக்காய் விதைன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்து பயிரிட முடியுங்க. 1 ஏக்கராவுக்கு 3 கிலோ நம்ம பயிரிடலாம். அடுத்து வந்து இந்த விதை போட்டதுலேருந்து ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே வந்து செடிகள்லாம் முளைத்து வர ஆரம்பிச்சிருங்க. 10-15 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம களைகள் எடுக்க வேண்டியது வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 35 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பூக்கறக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து 42 நாளிலிருந்தே நீங்கள் வெண்டைக்காய் பறிக்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்குங்க. நீங்கள் 45 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த பயிரை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் 1 ஏக்கரில் தான் பயிரிடுறாங்கன்ட்டு இல்லைங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ அளவு நிலப்பரப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விதையை தேர்ந்தெடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம். சரி ஓகே, அடுத்து வந்து 1 ஏக்கருக்கு நம்ம பயிரிட்டு நம்ம எவ்வளவு வந்து அறுவடை செய்ய முடியும்னு பார்த்துடலாம். 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 டன்னுக்கு குறைவில்லாமல் நம்ம அறுவடை செய்ய முடியுங்க. ஸோ 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோவுக்கு கம்மி இல்லாமல் நம்ம அறுவடை செய்ய முடியும். ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 42 நாள்லேருந்து 90 நாள் வரைக்குமே வந்து நீங்கள் அறுவடை செய்ய முடியும். ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு 42 நாள்லேருந்தே நம்ம பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நம்ம பறிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க இந்த வெண்டைக்காய்க்கு. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் கேட்டிங்கன்னா 1 ஏக்கருக்கு 2-2.5 லட்சம் வரைக்கும் லாபம் கிடைக்குங்க. இதில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 40,000 ரூபா வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. விதை விதைப்பு களை நடுவது அனைத்து செலவும் உட்பட வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்க்கு பக்கம் ஆகுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் 1 ஏக்கராவுக்கு நம்மளுக்கு லாபம் கிடைக்குங்க. நம்மளுக்கு இந்த வெண்டைக்காயெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய்களை வந்து நம்ம பெரிய அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துல நம்ம செயல்படுவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டன்னு கணக்கில் வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக அவங்க சேல் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த தொழில் தொடர்பான தகவலுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.